ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ், ப்ளஸ் டூ முடிச்சுட்டு நெக்ஸ்ட் என்ன கோர்ஸ் பண்ணலான்னு கன்ஃபியூஷன்லேயே இருக்கீங்களா? ஸ்க்ரீனில் தெரியற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வீடியோக்குள்ள லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். AIML, Artificial Intelligence and Machine Learning. ஃபஸ்ட் ஏ அப்படின்னா என்னன்னு பார்த்துடலாம். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், மனுஷனுக்கும் மிஷினுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் உருவாக்குற திறன் தான். அந்த உருவாக்குற திறனை மிஷின்கள் மூலியமாக சாத்தியமா? எஸ், இட்ஸ் பாசிபிள். அதுதான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், ஆட்டோமேட்டிக் கார், பர்சனல் ரோபோட், விர்ச்சுவல் ரியாலிட்டி, இது மாதிரி யூஸ் பண்ணுற கம்பெனிஸ் ஏஐ யூஸ் பண்ணதுனால தான் டாப்பில் இருக்காங்க. 5G-லேருந்து 6G மாதிரியான ஃபாஸ்ட் நெட்ஒர்க் வந்தால் ஹியூமன்ஸோட டெக்னாலஜி டெவலப் ஆகும். இதில் மெயின் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது எதுனா குவாண்டம் கம்ப்யூட்டிங், ஏஐ, மிஷின் லேர்னிங். இதுதான் நெக்ஸ்ட் மிஷின் லேர்னிங் பற்றி பார்க்கலாம். மிஷின் லேர்னிங்கிறது ஏஐயோட ஒரு பார்ட்டு தான். இப்போது எனக்கு ஒரு பிரச்சனை இருக்குது, அதை எப்படி சால்வ் பண்ணுன்னு எனக்கு தெரியணும், அதுக்கான ப்ரோக்ராம் பண்ண எனக்கு தெரியல. ஆனால் அந்த பிரச்சனையை கம்ப்யூட்டரால் சால்வ் பண்ண முடிஞ்சதுன்னா அதுதான் மிஷின் லேர்னிங். இன்னும் கிளியராக சொல்லணுன்னா, மிஷின் தானாகவே லேர்ன் பண்ணி கற்றுக்கிறது தான் மிஷின் லேர்னிங். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஒரு குழந்தையோட ஃபோட்டோஸ் சிஸ்டமில் காட்டுறோம், அந்த குழந்தை ஃப்யூச்சரில் இப்படி தான் இருக்குங்கிறத இமேஜின் பண்ணி அவுட்புட்டாக நமக்கு காட்டுது. இன்னும் எக்ஸாக்டாக சொல்லணுன்னா, நம்மக்கிட்ட டேட்டா இருக்குது, அதை ப்ரோக்ராமாக கன்வெர்ட் பண்ணும்போது அதுக்கான அவுட்புட் நமக்கு கிடைக்கும். இது வந்து நார்மல். பட் நம்மக்கிட்ட டேட்டாஸ் இருக்குது, அவுட்புட்டும் இருக்குது, அதுக்கான ப்ரோக்ராமை அதுவே க்ரியேட் பண்ணிக்கிச்சுன்னா அதுதான் மிஷின் லேர்னிங். இப்போது நம்ம நிறையா டேட்டாஸ் கேதர் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஃப்ரூட்ஸோட இல்லை ஏதாவது ஒரு திங்ஸோட ரேட் தான் டேட்டாஸ்னு வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு அந்த ரேட்ஸை கேதர் பண்ணிக்கலாம். அதில் அக்யூரேட்டான ரேட்ஸை மட்டும் கம்ப்யூட்டரில் ஃபீட் பண்ணுறோம். அது ஃப்யூச்சரில் இப்போது அதோட ரேட் இப்படி தான் இருக்குங்கிறத ப்ரிடிக்ட் பண்ணி அதாவது கணிச்சு நமக்கு ரிசல்ட்டாக தரும். மிஷின் லேர்னிங்க்கு கனடா, அமெரிக்கா, ஸ்வீடன், ஃப்ரான்ஸ், நெதர்லாந்து இந்த மாதிரி கண்ட்ரீஸில் ஏஐஎம்எல் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. ஐரோப்பாவோட கண்ட்ரீஸில் ஏஐ ரிலேட்டட் திங்ஸ் தான் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ஏஐஎம்எல் கோர்ஸ் எடுத்து படிச்சிங்கன்னா ஃப்யூச்சரில் நல்ல ஸ்கோப் இருக்குது. இந்த கோர்ஸோட டியூரேஷன் 4 இயர்ஸ். இன்னும் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் ஸ்க்ரீனில் தெரியற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கோம், மறக்காமல் உங்கள் டீட்டெயில்ஸை ஃபில் பண்ணுங்கள். உங்களுக்கான டவுட்ஸை கிளாரிஃபை பண்ணுறோம். தேங்க்யூ.